Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பவே, நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஆனா இது எல்லாமே எனக்கு தெரியாம நடந்த விஷயம். அந்த ஆதிரா என்ன ஏமாத்தி தான் குழந்தைய பெத்துக்கிட்டான். ஏய், போதும் போதும். பொய் சொன்னாலும் கொஞ்சமாவது பொருந்த சொல்லு. என்ன அவ்வளவு முட்டாள் நினைச்சிட்டியா? எப்படி எப்படி உனக்கு தெரியாமலேயே உன் குழந்தைய அவ பெத்துட்டான்? நல்லா இருக்குடா நீ சொல்ற கதையெல்லாம். பவி, நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் ஒரு செக்அப் கண்ணுக்கு மெடிக்கல் கேம்புக்கு போகும்போது நான் டெஸ்ட் எடுத்த என்னோட செமனை திருடி அந்த ஆதிரா குழந்தை பெத்திருக்கா. சத்தியமா, இதுக்கு சாட்சி அந்த புரோக்கர் உனக்கு தெரியும்ல, அவர்தான். இந்த விஷயம் உன்னை தவிர நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் போவி. உங்களுக்கும் தெரியுமா? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க அத்த. அப்போ இந்த எல்லா விஷயமுமே உங்களுக்கும் தெரியுமா? உங்களை தான் அத்த கேக்குறேன். தெரியும் தெரியும் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். ஓ, அப்போ அந்த ஆதிராவ அவ்வளவு தாங்கினதுக்கு காரணம் எல்லாம் உங்க குடும்ப வாரிசு அவ சுமக்குறாங்கிறதுக்காக தானா? உங்களை போய் நம்பினேனே அத்தை. நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரியா இருந்திருக்கேன். சத்தியமா சத்தியமா அந்த குழந்தை யாருது, யாரோட குழந்தைன்னு தெரியாம தான் நான் வளர்த்தேன் பவி. இவன் மூலமா தான் அந்த குழந்தையை பெத்துக்கணும்னு அந்த ஆதிரா தான் அந்த மாதிரி குழந்தைய பெத்திருக்கா. இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். அந்த டாக்டர் வேற இதை ஒத்துக்கிட்டாங்க. நான் சொல்றத நம்பு, எனக்கு எல்லாமே தெரியும். மொத்தமா குடும்பமா சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல. இவ்ளோ நாள் பைத்தியக்காரி மாதிரி நான் தான் உங்க எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் செஞ்சது தப்புதான் பவி. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உன்கிட்ட நான் சொல்லிருக்கணும். நான் சொல்ல வந்தேன், நான் சொல்றதுக்காக வந்தேன். ஆனா என்னால சொல்ல முடியலையே பவி. உன்னை ஏமாத்துறதுக்காக நான் இதை செய்யல. நீ வயிற்றுல வேற குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க. இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா உனக்கு அதிர்ச்சி ஆகி உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் சொல்லிட்டு தான் நான் சொல்லல. எப்படியோ ஒரு நாள் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிடும். அது அப்புறமா இருக்கட்டுமே. குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா தெரியட்டுமே நினைச்சிட்டு தான் நான் சொல்லல. அதுக்குள்ள இவன் அவசரப்பட்டுட்டான். என்னோட குழந்தைய தத்து கொடுக்க பார்த்து அதை தடுக்க போனாரு ஹரி சாரு. அதுல இவனுக்கும் அவருக்கும் வந்த பிரச்சனையில அந்த தள்ளு முள்ளுல என்னோட குழந்தை தண்ணியில விழுந்துருச்சு. இவனோட முட்டாள்தனத்தினாலதான் எல்லாமே நடந்திருக்கு. என்னோட குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுதா இருந்தேன். இப்ப கூட நான் இங்க வந்தது உனக்காக மட்டும்தான், உன்னோட குழந்தைக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு இங்க விட்டு போகாத பவி. நான் தப்பு பண்ணிட்டேன்.
எனக்கு வாய்ப்பு கொடு, உன்னையும் உன் குழந்தையும் பாத்துக்க வாய்ப்பு கொடு ப்ளீஸ் பவி, போகாத. நல்லா நடிக்கிறீங்க. இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசினா இங்கே நான் இருந்துருவேன்னு நினைச்சீங்களா? நான் கொஞ்சம் ஏமாளிதான். அதுக்காக என் புருஷன் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சு அவ மூலமா குழந்தை பெத்தவன் கூட அவன் கூட வாழ்ற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. பவி, பவி நீதான் எனக்கு எல்லாமே. நீ இல்லாம ஒரு வாழ்க்கையை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது என்னால. உன்னை பிரிஞ்சிட கூடாதுன்னு தான் பவி எல்லாமே நான் மறைச்சேன். என்ன மன்னிச்சிரு பவி. வாய மூடு, போதும், இதோட முடிச்சுக்கலாம். பவி, இனிமே நீ யாரோ நான் யாரோ எனக்கும் உனக்கும் மட்டும் இல்ல, என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னையோட எல்லாமே முடிஞ்சது. இனி நீங்க யாரோ நான் யாரோ. எனக்கு இனிமே நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இனி எந்த உறவும் சொல்லிக்கிட்டு என்ன தேடி வராதீங்க. குட் பை. பவி எப்படி இருக்க? பவி நல்லா இருக்கியா? பவி என்னடா ஆச்சு? பவி என்னம்மா, என்னம்மா ஆச்சு? பவி என்னம்மா ஆச்சு சொல்லு. பவி என்னம்மா ஆச்சு சொல்லு. பவி நீ மட்டும் தனியா வந்திருக்க, மாப்பிளைக்கு பவி என்ன எதுவும் கேட்காதம்மா. கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. பவி, பவி என்ன பவி, பவி ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.